திரட்டக்கூடிய அளவிற்கு, ஒடுக்கக்கூடிய அளவிற்கு பாசிச சக்திகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய, அதாவது நேற்று முன்தினம் கூட ஒரு அதிகாலை, புதன்கிழமை அதிகாலை கூட உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இஸ்லாமிய இளைஞன், 20 வயது இளைஞன் மாடு கடத்தினான் என்று அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி வரும்பொழுதுதான் அனதர்வன் அப்படின்ற ஒரு நியூஸாதான் அது தொடர்ச்சியாக எழுதப்படுகிறதே ஒழிய, இதற்கு எதிராக இந்த மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியோ பிரதமரோ வாய் திறப்பதில்லை. அவர்கள் அத்தனை வித பேரையும் ஊக்குவிக்கக்கூடிய விதமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கொலைகாரர்களை மத்திய அமைச்சர்களே சேர்ந்து அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து அவர்களை பாராட்டுகிறக்கூடிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜனநாயக நாடு என்பது இத்தனை ஆண்டுகாலமாக பாதுகாத்து வந்த அந்த பன்முகத்தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய அவலமாக இருக்கிறது. இந்த 4 ஆண்டுகள் என்பது நம்முடைய குரல்களை நெருக்கக்கூடியதாக, மக்களுடைய நலனை சிதைக்கக்கூடிய ஒன்றாக, மத்தியிலும் மாநிலத்திலும் இன்றைக்கு அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சியை கொண்டதாக தொடர்ச்சியாக பல்வேறு சம்பவங்களை நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். திருமுருகன் காந்தி இன்றைக்கு அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு. அதை பற்றி நாம் ஆரம்ப காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிற்கு போராட்டங்களை முன்னெடுத்தோம். ஆனா இப்போ அவரை கொலை போயிடுச்சு நினைக்கிறேன். நம்ம பெரிய அளவிற்கு குரல் எழுப்பவில்லை என்பது மிக வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். நம்முடைய தமிழ்நாட்டில் ஸ்டெர்லைட் ஆலைக்காக 12 பேர் சுட்டு கொல்லப்பட்ட பொழுது இன்னைக்கு வரைக்கும் அதற்கான ஒரு வாய் திறக்காத ஒரு பிரதமரைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அறிவுஜீவிகளை அவர்களுடைய குரலை முடுக்குவதற்காக அவர்களை கைது செய்யக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு அபாய கட்டத்தில் இருப்பதாகத்தான் தோன்றுகிறது. நாம் இத்தனை நாளாக சமூக செயற்பாட்டாளர்கள் அல்லது தெருவில் போராடக்கூடியவர்கள், குரல் கொடுக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்களைத்தான் கைது செய்கிறார்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு மக்களுக்காக சிந்திக்கக்கூடியவர்கள், மக்களுடைய நலனை பேணுவதற்காக பேசக்கூடியவர்கள், அறிவுஜீவிகள், எழுத்தாளர்கள் ஒருபுறம் கொலை செய்யப்படுகிறார்கள், மறுபுறம் அவர்கள் அரெஸ்ட் செய்யப்படுறாங்க. நேற்று வரவராவ் கவிஞர் வரவராவுடைய கைதுக்கு பிறகு அவர் வீட்டில் நடந்த ரெய்டில் அவருடைய மகள் இந்துத்துவ, அதாவது அந்த போலீசாரால் என்ன கேள்விகளை முன் எதிர்கொண்டார் என்பதை கேட்கும் பொழுது மிக அருவறுப்பாக இருக்கிறது. நீ ஒரு பிராமண பெண், நீ ஏன் குங்குமம் இட்டுக் கொள்ளவில்லை, நீ ஏன் தாலி போட்டுக்கல, நீ எதற்காக ஒரு தலித், உடைய கணவன் தலித்தா இருக்கலாம், அவன் வந்து எதையும் பின்பற்ற வேண்டாம், ஆனால் நீ ஏன் ஒரு பிராமண பெண் இப்படி இருக்கிறாய் என்று ஒரு தனி மனித தாக்குதலை அந்த காவல்துறை நிகழ்த்தி இருக்கிறது. இந்துத்துவாவின் சார்பாக அந்த குரலை நாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நான் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இன்னும் நிறைய எழுத்தாளர்கள், நிறைய இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து இது மாபெரும் போராட்டமாக எடுத்து செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். கௌரி லங்கேஷுடைய மரணத்தின் போது அந்த சமீபத்தில் அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்ட பொழுது அவர் தந்த ஒரே ஒரு வாக்கு மூலம் மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த வாக்கு மூலம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஒன்றுதான், அந்த கௌரி லங்கேஷ் என்கிற ஒரு பெண்ணை எனக்கு தெரியாது, அவர் எழுத்தாளரா என்று எனக்கு தெரியாது, அவர் யார் என்றே எனக்கு தெரியாது, அவர்கள் கொல்ல சென்றார்கள், நான் கொன்றேன். இப்படித்தான் இன்றைக்கு இந்துத்துவ சக்திகள் அவர்களுடைய மனதில், யாரும் விவரம் தெரியாதவங்கள்ட்ட அல்லது படிப்பறிவு இல்லாதவங்கள்ட்ட தங்களுடைய இந்துத்துவ விஷயங்களை திணித்து அவர்களை கொலைகாரர்களாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அபாயத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். யார் அவருடைய விலைமதிப்பில்லாத ஒரு உயிரை யாரோ யார் என்று தெரியாமலேயே ஒருத்தர் வந்து கொலை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை மிக மோசமான ஒரு நிலையாக இருக்கிறது. நாம் ஒன்றிணைந்து இந்த பாசிசத்திற்கும் இந்துத்துவத்திற்கும் எதிராக குரல் கொடுப்போம், வேறறுப்போம். கண்டிப்பாக ஒன்றிணைந்து இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு, மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியையும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியையும் அகற்றுவதற்காக நாம் தொடர்ச்சியாக போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக தோழர்கள் முன்னெடுக்க வேண்டும். அத்தனை இயக்கங்களும் ஒன்று சேர வேண்டும். இன்றைய போல் இல்லாமல் இன்னும் மிகப்பெரிய அளவிற்கு இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடக்க வேண்டும். இந்த ஆட்சி அகலும் வரை, மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி அகலும் வரை நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.